பள்ளியில் பயிலாத குழந்தைகளின் பெற்றோர் பள்ளி மேலாண்மை குழுவில் இடம்பெறக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு பள்ளிகளில் உள்ள பள்ளி மேலாண்மை குழுவின் உறுப்பினர்கள் தொடர முடியாத சூழலின் போது செய்ய வேண்டிய பணிகள் குறித்து கூடுதல் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. SMC குழும தலைவர் உட்பட உறுப்பினர்களின் குழந்தைகள் வேறு பள்ளிக்கு மாறினால் அந்த குழந்தையின் பெற்றோர் பள்ளியின் SMC குழு உறுப்பினராக தொடர முடியாது என ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் அள்ளிநகரம் அருள்மிகு வீரப்ப அய்யனார் கோவிலில் கிராம மக்களால் நிறுவப்பட்ட நந்தி சிலையை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அகற்ற முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து எழுச்சி முன்னணியினர் பக்தி பாடல்களை பாடி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம கமிட்டியினரால் நிர்வகிக்கப்பட்டு வந்த இந்த கோவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்குள் சென்ற நிலையில் கோவிலில் சேதமடைந்த கொடிமரம் மற்றும் நந்தி சிலைகள் அகற்றப்பட்டன. அதற்கு பதிலாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கிராம கமிட்டி சார்பில் 6 அடி உயர நந்தி சிலை ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு நிறுவப்பட்டது. ஆனால் உரிய அனுமதி பெறவில்லை என கூறி அதிகாரிகள் நந்தி சிலையை அகற்ற முயன்றதால் இந்து எழுச்சி முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.